அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க, இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற பொருள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான பொருள். இது வரைக்கும் நீங்கள் இந்த பொருளை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த பொருளெல்லாம் நம்ம எந்த ஷாப்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிருஷ்டி ஒளி அப்படிங்கிற ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய தெய்வீக பொருட்கள் தான் இந்த கடையில் இருக்கும். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மறைமலை நகரில் இருக்குது. நம்ம ஏற்கனவே இந்த கடையிலேருந்து பார்த்த ஒரு பொருள் தான் வந்து சுரை குடுவை, அதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த பொருள் நாங்கள் எப்படி வாங்குறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து ஸ்க்ரீன்லே அவங்களுடைய நம்பர் வந்து நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அந்த பொருட்களை வாங்கிக்கலாம். இந்த பொருள்லாம் அவசியம் வாங்கணுமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்மளோட உண்மையான பக்தி, நம்மளுடைய நம்பிக்கை அதுதான் முக்கியம். பட் சில பொருட்கள், இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் வந்து அபரீதமான சக்தி படைத்தவை. அதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அதே மாதிரி ஒரு பொருள் தான் நம்ம இப்போவும் பார்க்க போகிறோம். ஸோ அதை வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கூடுதல் பலன் கிடைக்கும். ஏன்னா இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் வந்து அதை செய்யக்கூடிய முறையில் செய்து அதை வழிபாடு பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தி மர வழிபாடு. அந்த அத்தி மரம் வந்து அவ்வளோ அவ்வளோ ஒரு தெய்வ கடாட்சம் பொருந்திய ஒரு மரம். அந்த மரத்தில் தத்தாத்ரேயர் அப்படிங்கிறவரும் விஷ்ணு பகவானும் வந்து ஆதிக்கம் செலுத்துறதா சொல்லப்படுது. நீங்கள் வந்து நம்ம பேச்சுவாக்கில் சொல்லுவோம் இல்லை, அத்தி பூத்த மாதிரி வந்திருக்க அப்படின்ட்டு. ஸோ அந்த அத்தி மரத்துக்கு இருக்கக்கூடிய தன்மை வந்து, அதில் நம்ம என்ன வச்சு நம்ம வழிபாடு செஞ்சாலும் அதோட பலன் வந்து நமக்கு பல மடங்கு அதிகமாக கிடைக்குமா. இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த அத்தி மரத்தை வந்து நீங்கள் எப்போ பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கும், 12 வருஷத்துக்கு ஒரு இட புனரமைப்பு பண்ணுவாங்க அந்த சக்தியெல்லாம் திரும்ப வந்து கொண்டு வரதுக்காக. அப்போ வந்து மூலவர் சிலையெல்லாம் வந்து எடுத்துருவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மரப்பலகையில் அந்த தெய்வத்தோட உருவத்தை மட்டும் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அந்த மரப்பலகை எதால் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தி மரத்தால் தான் செய்யப்பட்டது. ஏன்னா அத்தி மரம் தான் அந்த தெய்வ சக்தியை தனக்குள்ளே உள் வாங்கிக்கும். உள் வாங்கிட்டு அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற டைம் ஃபுல்லாக அந்த மரப்பலகையில் வரைஞ்ச உருவத்தை தான் நம்ம வந்து சாமியாக நினச்சி வழிபடணும். அதே மாதிரி இந்த அத்தி மரம் பல கோவில்களுக்கு தல விருட்சமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனா, நம்ம காஞ்சிபுரத்துல அத்திவரதர் இருக்கார் இல்லையா, அந்த அத்திவரதர் ஆன என்ன மரத்தால செய்யப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தி மரத்தால தான் செய்யப்பட்டவர். அதனாலதான் அத்திவரதர். இந்த மரம் எவ்வளவு வருஷம் தண்ணிக்குள்ள இருந்தாலும் ஒண்ணுமே ஆகாது. நம்ம மரம் எல்லாம் வந்து தண்ணி பட்டுச்சுனாலே உளுத்து போயிடும்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா அத்தி மரத்துக்கு அந்த மாதிரி ஒரு தன்மையே கிடையாது. அந்த பெருமாள் தன்னுடைய வெப்பத்தை நீக்கிறதுக்காக தான் தண்ணியில் இருக்கிறாரு, மூழ்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கோயில்களில், உடுப்பி கிருஷ்ணர் சிலை வந்து எதால செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அத்தி மரத்தால தான் செய்யப்பட்டிருக்குது. இப்ப வாங்க அந்த பொருளை பத்தி நான் உங்ககிட்ட டீட்டெயிலா காமிச்சே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அழகா மகாலட்சுமி தாயார் வந்து வீற்றி இருக்கிறாங்க. எது மேல வந்து அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அத்தி மர பலகை மேலதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இது அப்படியே நம்ம ஃபுல்லா வைத்து வழிபாடு செய்யற மாதிரி அழகா வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இத மாதிரி உங்களுக்கு என்ன தெய்வம் வேண்டுமோ அந்த தெய்வத்தை வச்சு நீங்க வந்து சிருஷ்டி ஒளி அவங்க கிட்ட நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா, அதே மாதிரி தெய்வ வடிவங்களை வச்சு அந்த தெய்வத்துக்கு உரிய தகடுகள் வச்சு அதற்கு மேல தீபம் எரியற மாதிரி வச்சு செஞ்சு தருவாங்க. இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா அத்தி மரம் ஒருத்தவங்க வீட்டில் ஒரு துண்டு இருந்துச்சுனாலே அங்க வந்து நல்ல தெய்வ ஆகர்ஷண சக்தியை கிடைக்கும் அந்த வீட்டுக்கு. ஏன் வந்து இந்த அத்தி மரத்துல வந்து இதை மாதிரி நம்ம செஞ்சு வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலையான ஒரு வளர்ச்சி இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக அசுர வளர்ச்சியில் ஒருத்தவங்க மேலே போவாங்க, ஆனால் அது வந்து நிலையானதாக இருக்காது, போன வேகத்திலே கீழே வந்துருவாங்க. ஆனால் இந்த வளர்ச்சியானது இந்த அத்திமர வழிபாடில் நம்ம எந்த விக்கிரகங்கள் வைத்து வழிபாடு செய்தாலும் நமக்கு வந்து ஒரு நிலையான வளர்ச்சி இருக்கும், அது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நமக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இல்லாமல் இந்த அத்தி மரத்தில் தீபம் ஏற்றும்போது, அதுவும் இந்த தகடு இருக்குது பாருங்கள், இதில் வந்து எல்லாமே உருவேற்றி நம்மளுக்கு வந்து தராங்க.
அதனால சாதா அத்தி மரத்துல நம்ம செய்யறதுக்கும் இதா மாதிரி வந்து எனர்ஜைஸ்டு பண்ண ஒரு அத்தி மரத்துல இந்த வழிபாடு பண்றதுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்க ரெண்டு தீபங்கள் இருக்கு. இப்போ நீங்க வந்து நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். ஏன்னா இப்ப நவராத்திரி, அதுக்கப்புறம் தீபாவளி உங்களுக்கு வருது. இந்த மாதிரி நேரத்துல நீங்க இத மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் பொருந்திய ஒரு பொருளை உங்க வீட்டுல வாங்கி வைத்து வழிபாடு பண்ணும்போது அது உங்களுக்கு பல மடங்கு நன்மையை தரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு குதிரை வச்சிருக்காங்க, இந்த சைடு பூரண கலசம் வச்சிருக்கிறாங்க. இந்த பூரண கலசம் என்பது ஒரு பரிபூரண தன்மையை நமக்கு வாழ்க்கையில் தரும். ஏன்னா பூரண கலசம் என்பது ஒரு மங்களகரமான ஒரு சின்னம், அதை இங்க வச்சிருக்காங்க. குதிரை ஏன் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குதிரையோட வேகத்தை, ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எவ்வளோ வேகமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக ஹார்ஸ் பவர்னு சில யூனிட்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த வேகத்துக்கு நமக்கு வந்து பணம் நம்மிடையே வந்து சேரும் அப்படின்னு அதை குறிக்கிறதுக்காக தான் இங்க வந்து குதிரையை வச்சிருக்காங்க. எனவே இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பொருள். இதை வந்து உங்க வீட்டில் வாங்கி வச்சு நீங்க வழிபாடு செய்யும் போது ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு வெறும் இந்த அத்தி மரத்தில் வெறும் இந்த சிலை மட்டும் போதும்னாலும் உங்களுக்கு அவங்க தருவாங்க. ஏன்னா சிலை மட்டும் வச்சு உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது, அதற்கு முன்னாடி இந்த தீபமும் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும். நிறைய பேருக்கு இந்த தீபத்தை எப்படி நம்ம சுத்தப்படுத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். இந்த தீபத்தை நீங்கள் சும்மா தொடச்சாலே போதும், துணியால் வந்து நீங்கள் தொடச்சிடலாம். நீங்கள் நேராக இந்த முழுசையும் நீங்கள் டேப்பில் வச்சு கழுவுறதுக்கு பதில் நீங்கள் இந்த போர்ஷனை மட்டும் ஜஸ்ட் ஒரு சோப் சொல்யூஷனை வச்சு கழுவிட்டு கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி அமைப்பு நமக்கு கிடைக்காது. இந்த தகடு மேலே இந்த விளக்கு எரிகிற அமைப்பு, அத்தி மரத்தில் இது முழு அமைப்பும் இருக்கிறது. இது ஃபுல்லாகவே வந்து கீழே தந்திருக்காங்க இல்லையா இந்த ஸ்கொயரு, இது முழுவதுமே வந்து அத்தி மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இது வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டைரக்டாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதிலே வந்து கற்பக விருட்சம், பிள்ளையார், சரஸ்வதி, இல்லை உங்களுக்கு வேணும்னா வாராகி, அதை மாதிரிலாம் கூட அவங்க வந்து செஞ்சு தருவாங்க. இந்த அத்தி மரத்தில் ஆன தெய்வ சிலைகள், இல்லை அதில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள், அதில் நம்ம விளக்கு ஏற்றும்போது எந்த வித தீய சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளார நுழையாது அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக செய்வினையை விட ரொம்ப கொடியதான இந்த கண்திருஷ்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கண்திருஷ்டியோட பாதிப்பு எதுவுமே நமக்கு வராது. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த வித கெடுதலும் நடக்காது. ஏன்னா மற்றவங்களோட கண் பொறாமையான கண் பார்வை, கண்திருஷ்டி, அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி உடம்பு முடியாமல் போகிறது, இந்த வாகனங்களில் விபத்து ஏற்படுறது, அத மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இந்த அத்தி மரம் தால செய்யப்பட்ட ஏதாவது ஒரு தெய்வீக பொருள் நம்ம வீட்டில் இருக்கும்போது இத மாதிரி எதுவுமே இருக்காது. எந்த பாதிப்புகளும் அவர்களுக்கு வராது. இது வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக அமையும். இந்த அத்தி மரத்தில் இருக்கக்கூடிய பொருள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டையும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் வந்து அது பாதுகாப்பாக பார்த்துக்கும். இப்போ இந்த பொருளை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நான் கொடுத்துருக்கிற நம்பரில் நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சுரை குடுவையே நிறைய பேர் வந்து விலை அதிகமாக இருக்குது, எங்களால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட பேசியிருந்தேன், நம்மளோட வியூவர்ஸ் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தரதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் நம்ம பதிவை பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு இதை மாதிரி நாங்கள் தமிழரசி பாலமுருகன் வியூவர்ஸ் இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டை நீங்களும் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.